ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எடுத்து வாசி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக லேவியர் புத்தகத்துக்கான தெளிவுகளையும் விளக்கங்களையும் நாம் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே நேற்றைய தொடர்ச்சி இப்பொழுது நாம் அருட்தந்தையிடமிருந்து விளக்கமாக பெற்றுக்கொள்வோம். இதில் யூதர்கள் வந்து ரொம்ப தெளிவாக காய் நகர்த்துகிறார். உண்மையான குற்றச்சாட்டை மறைத்து பொய் குற்றச்சாட்டை, அரசியல் குற்றச்சாட்டை இயேசுவின் மேல் சுமத்தி பிலாத்துவை வளைத்து போடுகிறார்கள். பிலாத்துவுக்கு வேறு வழியே இல்லை, அவன் இவரை விடுவிக்கவே முடியாது. நாளைக்கு இந்த குற்றச்சாட்டு உண்மை என்று நிரூபித்தால் பிலாத்துவினுடைய பதவி பறிபோகும். ஆனால் இயேசுவை கொலை செய்வதனால இவனுக்கு வந்து பெரிய பிரச்சனைகளாம் இல்லை, இழப்புகள் எல்லாம் இல்லை. என்றால் இயேசுவை பொறுத்த மட்டும் அவர் ஒரு அடிமை. அடிமையை கொலை செய்வதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது. யாரை பிலாத்து கொலை செய்ய முடியாது? ஒரு ரோமையனை பிலாத்து கொலை செய்ய முடியாது. அவனை கொலை செய்தால் இவனுக்கு பிரச்சனை. நாளைக்கு அவன் தப்பு செய்யவில்லை என்றால் இவனுக்கு பதவி போகும், உயிரும் போகும். ஆனால் ஒரு அடிமையை கொலை செய்வதால் அவன் தப்பு செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவன் குற்றம் வைத்திருந்தாலும் சரி, குற்றம் வைக்காவிட்டாலும் சரி, அதனால் எந்த விளைவுகளும் அவனுக்கு இல்லை. ஆனால் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவன் தப்பிக்க விட்டால் பிலாத்துவுக்கு பிரச்சனை. என்றால் குற்றச்சாட்டு பலமான குற்றச்சாட்டு, சீசருக்கு எதிரியாக இருப்பது போல, புரட்சியாளனாக இருப்பது போல. அந்த நிலையில் தான் நாம் இந்த பழிப்புரையை பார்க்க வேண்டும். பழிப்புரை என்பது யூதர்களுடைய சமய சித்தாந்தம். இங்கே இறைவனுக்கு எதிராக பழிப்புரையை சொல்லுகிறவர்களுக்கு கடுமையான சட்டங்கள் லேவியர் புத்தகத்தில் இல்லை. அதனால தான் மோசே வந்து அதற்கான ஒரு விடிவை, தீர்வை பார்க்கிறார். அந்த தீர்வு பிரகாரம் என்ன நடக்கிறது? கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். இதுதான் பின்னாலே வரிச்சட்டம் போல மாறுகிறது. இந்த லேவியர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த இறைவன் மோசேக்கு கொடுத்த கட்டளையானது பின்னால் வருகிறவர்களுக்கெல்லாம் ஒரு வரி சட்டம் போல மாறிவிடுகிறது. தொடர்ந்து வாசியுங்கள். எவராவது கடவுளை இகழ்ந்தால் அவர் தம் பாவத்தை சுமப்பார் என்று இஸ்ரவேல் மக்களிடம் சொல். எவராவது கடவுளை இகழ்ந்தால் அவர் தம் பாவங்களை, அவர் தம் பாவத்தை சுமப்பார் என்று இஸ்ராயேல் மக்களுக்கு சொல். அதற்கடுத்து ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவர் கொலை செய்யப்படுவார். சபையார் கல்லால் எறிவர், அந்நியரோ நாட்டினரோ யாரெனினும் திருப்பெயரை இகழ்கிறவர் கொல்லப்படுவார். ஆக கொலை செய்வது என்பது ஒரு சித்தாந்தமாகவே மாறிவிடுகிறது. இறைவனை பழிக்கிறவர்கள் வாழக்கூடாது. அவர்கள் தகுதி படைத்தவர்கள் அல்ல. என்றால் இறைவனுடைய பெயர் என்பது புனிதமான பெயர். அவர்தான் எல்லாத்தையும் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறவர், வழி நடத்துகிறவர். எனவே அவரை பழித்துரைக்கின்ற குற்றம் ஏறக்குறைய அவருடைய படைப்பு செயலை எல்லாம், அவருடைய காக்கின்ற செயலை எல்லாம் புறக்கணிக்கின்ற ஒரு செயல், அவர் இல்லாதவர் என்று மாற்றுகிற ஒரு செயல். இறைவன் இல்லாதவர், அவர் ஒன்றுமே இல்லை என்கிற நிலைக்கு தள்ளுகின்ற செயல். எனவேதான் இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது கொலை செய்கின்ற. ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வதே அடிப்படையில் தவறான ஒரு சித்தாந்தம். ஏனென்றால் உயிரை பறிக்கிற உரிமை வந்து மனிதனுக்கு கிடையாது. என்றால் இந்த உயிரை மனிதன் படைக்கவில்லை, அப்படித்தானே? கடவுள் தான் இந்த உயிரை படைத்தார். இந்த உலகில் ஒவ்வொரு உயிருமே இறைவன் கொடுத்த கொடை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த கொடை என்று பார்க்கிற போது அந்த கொடையை வரவேற்க வேண்டும். அந்த கொடைக்கு எந்த விதத்திலெல்லாம் நாம் மகிழ்ச்சியையும் நம்முடைய உதவியையும் நம்முடைய பாதுகாப்பையும் கொடுக்கிறோமோ அந்த விதத்திலாம் கொடுக்க முடியும், கொடுக்க வேண்டும். ஆனால் அதை அழிப்பதற்குரிய உரிமை மனிதனுக்கு இல்லை. ஏன்னால் படைக்கிற உரிமையோ காக்கின்ற உரிமையோ மனிதனுக்கு அந்த
உரிமை மட்டுமல்ல, இயல்கின்ற தன்மை கூட இல்லை படைக்கின்றது. ஏனென்றால் இறைவனோடு சேர்ந்து அவன் இணைந்த படைப்பாளியாக இருக்கலாமே ஒழிய அவனுடைய ஆதி மூலம் தொடக்க புள்ளி என்றால் அது இறைவனைத்தான் சாரும். அதனால் ஒரு மனிதன், ஆனால் இறைவனே கொலை செய்வதில்லை, அதான் அடிப்படை. எந்த விதத்தில் என்றால் இறைவன் வந்து ஒரு படைப்பு நிகழ்வை நடத்துகிறார் என்றால் அந்த படைப்பு நிகழ்வை அவரே அழிப்பார் என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன மணல் வீடு கட்டுகிறது, அந்த மணல் வீடு வந்து அந்த குழந்தை எந்த காலத்திலும் அந்த மணல் வீடை வந்து காலால் மிதித்து உடைக்கிறதுக்கு விரும்பாது. அப்படி யாராவது மணல் வீடை மிதித்தால் கூட அதற்கு ஆத்திரம் மாத்திரமாக வரும், கோபம் வரும். கடற்கரை ஓரத்தில் மணல் வீடு கட்டுகிறது, அந்த அலை வந்து அந்த வீட்டை மணல் வீட்டை அப்படியே அழித்து விட்டு போகிற போது அதுக்கு அப்படியே ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஒரு குழந்தைக்கே இப்படி இருக்கிறது என்றால் இறைவன் எப்படிப்பட்டவர்? இறைவன் அதை அனுமதிப்பாரா? ஒரு உயிரை பறிப்பதற்கு அனுமதிப்பாரா? ஆக இந்த சட்டங்கள் எல்லாம் மனித வாழ்வுக்கு மனிதர்களே ஒரு வரையறை செய்து கொண்ட சட்டங்களாக பல நேரங்களில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சமுதாயத்தில் ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வருவதற்காக ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். மாறாக இப்படிப்பட்ட மனிதர்களையும் திருத்தக்கூடிய மனநிலையில் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் இந்த பழைய சட்டங்களை நம்ம மனதில் வைத்து இன்றைக்கு புதிய சட்டங்களை அணுகக்கூடாது. புதிய பார்வையை இந்த சட்டங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் நான் சிந்தித்து பார்ப்பது. ஓரளவுக்கு நாகரிகம் இல்லாத மக்களுக்கு இது வேண்டுமென்றாலும் பொருத்தமாக இருந்தாலும், இப்போ நாகரிகம் சிறப்பாக வளர்ந்த இந்த காலகட்டங்களை இதை நாம் ஏற்றுக்க முடியாதுன்றீங்க. அதாவது நாகரிகம் என்கிற வார்த்தையே நாம் ஆய்வு செய்ய வேண்டியது. இப்போ நாமெல்லாம் நாகரிகம் உடையவர்கள், அவர்கள் எல்லாம் நாகரிகம் இல்லாதவர்கள் என்கிற பார்வைக்கு நாம் போகக்கூடாது. அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு அனுமானத்தை அல்லது சிந்தனைகளை வளர்த்திருக்கிறார். இவ்வளவு சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் அவர்களும் அவர்களுடைய காலகட்டத்தில் சில சிந்தனை வளர்ச்சிகளிலே வளர்ந்திருக்கிறார்கள். நாகரிகம் என்கிறது வந்து இன்றைக்கு பார்க்கிற பார்வை ஒரு குறுகிய பார்வை. 21ஆம் நூற்றாண்டில் அது 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிறவர் மட்டும்தான் வளர்ச்சி அடைந்த சமூகம், மற்ற சமூகங்கள் எல்லாம் வளர்ச்சி இல்லாத சமூகங்கள், பின்னோக்கி பார்க்கிற சமூகங்கள், பின்னால் முன்காலத்தில் வாழ்ந்த சமூகங்கள் எல்லாம் வளர்ச்சியற்ற சமூகங்கள், அவங்களுக்கு உண்மை தெரியாது என்கிற பார்வையெல்லாம் வைக்க முடியாது. எனக்கு சொல்லப்போனால் முன்னாள் வாழ்ந்த சமூகங்களாவது பறந்து சிந்தித்து பார்த்துருக்கிறது, ஆனால் இன்றைக்கு இருக்கிற சமூகங்கள் குறுகிய பார்வை கொண்டிருக்கிறது. நம்ம அடித்து சொல்லலாம், கடந்த ஒரு 100 ஆண்டுக்குள்ளாக மனித இனங்களில், அந்த மனித இனங்கள் இருக்கிறது, 100 ஆண்டுக்குள்ளாக இந்த பூமிக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, இயற்கைக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு வேறு எந்த நூற்றாண்டுகளிலும் இல்லை. அவர்களெல்லாம் இயற்கையை பாதுகாத்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இயற்கையை கண் போல பாதுகாத்திருக்கிறார்கள், தங்களுடைய சுற்றுச்சூழலை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள், அன்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு நாமே ஒரு குறுகிய வட்டத்தை உருவாக்கி கொண்டு அதை தாண்டி இருக்கிற அத்தனையும் அழிய வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறோம். யார் நாகரீகம் உள்ளவர்கள், யார் நாகரீகமற்றவர்கள், இங்கே தான் நாம் இடைப்பட வேண்டியிருக்கிறது. எனவே நாகரீகம் என்கிற வார்த்தை வந்து வாதத்துக்குரிய வார்த்தை. எனவே நமக்குத்தான் குறுகிய சிந்தனை இருக்கிறது. அப்படி என்றால் பல விஷயங்களில் நாம் நாகரீகமற்றவர்கள். ஒருவேளை நம்முடைய உடை, நம்முடைய பழக்க வழக்கங்கள், குறிப்பாக நாம் பயன்படுத்துகிற கருவிகள், இவற்றிலே நாகரீகங்கள் வளர்ந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய மனதில், நம்முடைய சிந்தனையில் நாம் சிறுத்து போய்கொண்டே இருக்கிறோம். அதை நாகரீக சிந்தனை என்று சொல்லவே முடியாது. அந்த நிலையில் தான் நாம் இதை ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கடுத்து 17ஆம் வசனம் இரண்டாவது சிந்தனை. இப்போ பழிப்புரை முடிந்த பிறகு கொலையை பற்றி பேசுகிறார். 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் இந்த 2 வசனத்தையும் வாசியுங்கள். மனிதரை கொல்பவர் கொலை செய்யப்படுவார், விலங்குகளை கொல்பவர் விலங்குக்கு விலங்கு திரும்ப கொடுக்க வேண்டும். ஆக கொலை செய்வதை பற்றிய ஒரு இது விரிவான ஒரு செய்தி அல்ல, அதை பற்றிய சுருக்கமான ஒரு செய்தி. அதாவது ஒருவன் கொலை செய்யப்பட்டால் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும். இந்த பழிக்கு பழி வாங்குவது, கொலை செய்வது என்பது இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் பொதுவாக இந்த சட்டங்கள் எல்லாம்
இஸ்ராயல் சமூகத்திலே நிலைநிறுத்தப்பட்டதா? பழிக்கு பழி வாங்கி இருக்கிறார்கள். ஆத்திரத்திலே, கோபத்திலே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள். எனவே கோபத்திலே ஒருவனை ஒருவன் கொலை செய்திருந்தால் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னொருவனை கொலை செய்வது வழக்கமாக இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் திட்டமிட்டு சட்டப்பிரகாரம் அவன் கொலை செய்யப்பட்டு விட்டான், உடனே வா, சட்டப்பிரகாரம் கொலை செய்தவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு சபையோ ஒரு குழுவோ இன்னொருவனை கொலை செய்ததாக விவிலியத்தில் கூட வர சான்று இல்லை. விவிலியத்தில் எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அப்படி கொலை செய்தவனை சட்டப்படி ஒரு குழுவோ அல்லது ஒரு சபையோ இணைந்து இவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று முடிவெடுத்ததில்லை. ஆனால் ஆத்திரத்தில் செய்திருக்கிறார்கள், திட்ட சூழ்ச்சி செய்து கொலை செய்திருக்கிறார்கள், அப்படி வழக்குகள் இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கொலை செய்தான் என்கிற எந்த நிகழ்வும் இல்லை. அதனால் இந்த சட்டமே, கொலைக்கு கொலை என்கிற சட்டமே, இது எழுத்து வடிவில் இருக்கிறது தான், இது உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் விலங்குகளை கொள்பவர் விலங்குகளுக்கு விலை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற சட்டம் இருந்திருக்கிறது, அதற்கான ஈடு கொடுக்க வேண்டியிருந்திருக்கிறது. அது இஸ்ராயல் மக்கள் வாழ்க்கையில் பல கட்டங்களிலே இருந்திருக்கிறது. அதற்கடுத்து 19 வசனத்திலிருந்து காயம் விளைவித்தால் என்ன? ஆக முதல்ல பழிப்புரையை பற்றி பேசினோம், கொலை 10-16. அதற்கடுத்து 17-18 கொலையை பற்றி பேசினோம். இப்பொழுது அடுத்திருப்பவருக்கு காயம் விளைவித்தால் என்ன? அதாவது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, ரிட்டாலியேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். இதை பற்றி விரிவான பேச்சுக்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் வருகிறது, குறிப்பாக மத்தையின செய்தி அதற்கான சில விளக்கங்களை எல்லாம் சொல்லுகிறது. மத்தையின செய்தி 5:38, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுக்கண்ணத்தையும் திரும்ப காட்டுங்கள். ஆக இயேசுவினுடைய கட்டளை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற கட்டளைக்கு மாறிய ஒரு சிந்தனை. அதாவது மோசே வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், ஒருவன் ஒருவனுக்கு காயம் ஏற்படுத்தி விட்டால் அதே மாதிரி இன்னொரு காயத்தை காயம் ஏற்படுத்தியவனுக்கு ஏற்படுத்த வேண்டும், ஒருவன் வந்து ஒருவனுடைய பல்லை பிடுங்கி விட்டான் என்றால் அதே பல்லை அவனுக்கு வந்து பிடுங்கிவிட வேண்டும், கையை அதே மாதிரி வெட்டினால் அதே கையை வெட்ட வேண்டும். இப்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லுவார்கள். இதற்கு அடிப்படை காரணமே, நான் ஏற்கனவே கொலையை பற்றி பேசினோம், அந்த கொலையை பற்றி பேசுகிற போது சினத்திலே ஆத்திரத்திலே என்ன செய்கிறார்கள், ஒருவன் கொலை செய்யப்பட்டு விட்டால் அவனுடைய குடும்பத்தாரோ அவனை சேர்ந்தவர்களோ என்ன செய்கிறார்கள், அந்த கொலை செய்தவனை உடனே கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள், கொலையும் செய்கிறார்கள். கொலை என்பது ஆத்திரத்தில் நிகழ்வது, சினத்தில் நிகழ்வது, சினம்தான் கொலைக்கு காரணம். மத்தையின செய்தி ஆரம்பிக்கிற போதே, அந்த மலைப்பொழிவு ஆரம்பிக்கிற போதே 5:21 முதல் இந்த கொலையை பற்றி தான் பேசுகிறது. கொலைக்கு காரணம் என்ன? சினம். எனவே சினம் கொள்ளாதே, சினத்தை தனி. ஏனென்றால் கொலை செய்த எவனும் ஏண்டா கொலை செய்த அப்படின்னு கேட்டால் எனக்கு கோபம் வந்தது, எனக்கு ஆத்திரம் வந்தது, எனக்கு சினம் தலைக்கு மேல் இருந்தது, அதனால கொலை செய்தேன் என்று சொல்லுவான். ஆனால் அதற்கு பிறகு சிந்தித்து பார்ப்பான், நான் இப்படி செய்து விட்டேனே, ஆத்திரத்தில் செய்து விட்டேனே. அதனால இந்த கொலைக்கு பதிலாக இன்னொரு கொலை வந்து தீர்வு கிடையாது. அப்போ மோசே என்ன சொல்லுகிறார், நீ எதுக்கு கொலை செய்கிற, ஏன் ஒருவன் கொலை செய்யப்படுகிறான், ஒரு சின்ன தவறு நடந்திருக்கும், அந்த அடிப்படையில் தான் கொலை நடக்கிறது. எந்த கொலையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு பெரிய தவறாக இருக்காது, ஒரு சிறிய தவறு, அந்த தவறை சரியான முறையில் அணுகினால் நாம் அதை தீர்த்து விட முடியும். அதை சரியான முறையில் அணுகாதனால் அது எதிலே போய் முடிகிறது, கொலையில் முடிகிறது. அப்போ அதற்கு அடிப்படை காரணம் சினம். அதனால் உனக்கு ஒருத்தன் பல்லை எடுத்துட்டான், உடனே உனக்கு என்ன நினைப்பு வருகிறது, என் பல்லை உடைச்சவன நான் கொலை செய்வேன், தயவு வந்து நீ கொலை செய்யாது, அவனுடைய பல்லை மட்டும் எடு. இதுதான் மோசேயினுடைய விளக்கம். மோசே இந்த சட்டத்தை கொடுத்தவனுடைய காரணமே
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற சட்டத்தை கொடுத்தது காரணமே, நீ ஒருத்தன் ஒரு பல்ல உடைச்சிட்டா நீ அவனை கொலை செய்யாத, கையை வெட்டிட்டான்னா போய் கொலை செய்யாத, காலை வெட்டிட்டா போய் கொலை செய்யாத, காலை வெட்டு, கையை வெட்டு, பல்லை வெட்டு, பல்ல உட, அது போதும். இது அவர்களுடைய முரட்டுத்தனத்திற்கு அடிப்படையில் மோசே கொடுத்த கட்டளை இஸ்ராயல் மக்கள். ஏன்னா ஒரு சின்ன தவறுக்காக என்ன பண்ணான், ஒரு மாடு வந்து பயிரை மேய்ந்ததுக்காக மாட்டையும் விட்டான் மனுஷனையும் விட்டான், மாட்டை விரட்டிட்டா முடிஞ்சு போச்சு, அது பேசாத வாய் பேசாத ஒரு பிராணி தானே, அதுக்காக ஏன் மாட்டை விட்டணும் மனிதனை விட்டணும், உன்னுடைய புத்தி பேதலித்து விட்டது அவ்வளவு தானே. அப்ப அதற்கு பதிலாக கொஞ்சம் சிந்தித்து பாரு, சரி வேணா அவனுடைய காலம் மட்டும் விட்டு என்று ஒரு மாற்று கொடுத்திருக்கிறார் அவ்வளவுதான். அதனால மோசே கட்டளை அப்படியே நம்ம 21ஆம் நூற்றாண்டு வரை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய முரட்டுக்கண தனத்திற்காக இதை கொடுத்தார். பிற்கால சந்ததியினர் என்ன பண்ணணும், இதற்கு மாற்றை கண்டுபிடிக்க வேண்டும். அதைத்தான் இயேசு மாற்றாக பார்க்கிறார். என்ன மாற்று, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நீ உனக்கு யாராவது தீமை செய்திருந்தால் அவர்களுக்கு எதிர்விளைவு காட்டாதே. எதிர்வினை என்ன, அவனுடைய பல்ல உடைக்கிறது. அதுக்கு பல நீ என்ன பண்ணு, உன் கண்ணத்தில் ஒரு கண்ணத்தில் அரைந்தால் மறுகண்ணத்தை காட்டு. உன்னை 2 கிலோமீட்டர் வர சொன்னால் நீ 4 கிலோமீட்டர் செல், அவளுக்கு துணையாக இரு. எனவே இந்த பார்வையில் தான் இந்த மோசேயினுடைய கட்டளையை இன்றைக்கு பார்க்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு மோசே அந்த மக்களுடைய சூழலுக்கு ஏற்றபடி சில சட்டங்களை கொடுத்தார். ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கும் அது அப்படியே கடைபிடிக்கப்பட வேண்டும். விவிலியத்தில் சொன்னதெல்லாம் அப்படியே அனுப்பிசகாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டங்கள் இல்லை. அது எது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அவற்றை நாம் நம்முடைய வழிமுறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற சட்டம் இருக்கிறது. அதை மோசே வந்து அவர்களுடைய மனநிலைக்கு ஒத்தபடி அவர்களுடைய சூழலுக்கு ஏற்றபடி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இவையெல்லாம் பின்னாலே மறுபரிசீலனை செய்யப்பட்டன. இதே சட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்த முடியாது. அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டங்களை நாம் பார்க்கிறோம். இறுதியாக 23ஆம் வசனம் அப்படி அந்த 23ஆம் வசனம் அடிப்படையில் 15-16, அதாவது இந்த கடவுளை இகழ்தல் அல்லது கடவுளை பழித்துரைத்தலோடு ஒன்றிடைய வேண்டிய அந்த பகுதி. அப்படியே இறைவனை இகழ்ந்தோனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லால் எரியுமாறு மோசே கட்டளையிட்டார். ஆக இதுதான் மோசேயினுடைய கட்டளையாக அமைந்தது. அதைத்தான் அந்த 13:10-16 வரை உள்ள பகுதிக்கு விளக்கமாக இந்த 23ஆம் வசனம் இருக்கிறது. அத்தோடு இந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. ஆக இந்த அதிகாரத்தில் 3 சிந்தனைகளை பார்த்திருக்கிறோம். விளக்கு தண்டு, அதை எப்படி பராமரிப்பது, அது எப்படி எங்கெங்கு இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை 1-4 வசனங்கள். அதற்கடுத்து 5-9 வசனம் காணிக்கை அப்பம் அல்லது திருமுனிலை அப்பம், அது எப்படி வைக்கப்பட வேண்டும், படையலாக கொண்டு வரப்பட வேண்டும், அது எங்கெங்கு இருக்க வேண்டும், அதற்கான சட்டங்கள். இறுதியாக பழித்துரைக்கின்ற ஒருவனுக்கு, இறைவனை பழித்துரைக்கின்ற ஒருவனுக்கு எப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வர வேண்டும் அவனை தண்டிப்பதற்கு. அது மட்டுமல்ல, கொலை செய்தால் அதே போல காயங்களை ஏற்படுத்தினால் இந்த நிகழ்வுகளை எல்லாம் எப்படி அணுக வேண்டும் என்று உதாரணங்களோடு விளக்கி சொல்கிறது இந்த லேவியர் புத்தகம். அன்பார்ந்த நேயர்களே, இப்பொழுது இந்த அதிகாரத்தில் வந்த இறை வார்த்தைகளின் தெளிவுகளை நாம் அருள் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது இந்த இறை வார்த்தையின் வசனங்களை வாசிக்க கேட்போம். லேவியர் அகமம் அதிகாரம் 24. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, எப்போதும் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்க தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடம் கொண்டு வர இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு. சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை திரைக்கு வெளியே மாலை முதல் காலை வரை எப்போதும் அது ஆண்டவருக்கு முன் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது உங்கள் வழிமரபினருக்கு என்றுமுள்ள நியமமாகும். ஆண்டவர் திருமுன் இருக்கும் பசும்பொன் குத்துவிளக்கு தண்டின் மேலிருக்கிற கிளை விளக்குகளை எப்போதும் எரியவிட வேண்டும்.
20 படி அளவுள்ள மரக்காலில் 10 பங்கு மிருதுவான மாவில் செய்யப்பட்ட 12 அப்பங்களை சுட்டு அவற்றை நீ ஆண்டவர் திருமுன் பசும்பொன் மேசையில் அடுக்குக்கு 6 வீதம் 2 அடுக்காக வைக்க வேண்டும். அவற்றின் மேல் வாசனை பொடி தூவ வேண்டும். அது அப்பத்திற்கு மாற்றான நெருப்பு பலி. இது என்றுமுள்ள உடன்படிக்கை. இதை இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்று ஓய்வு நாள் தோறும் ஆண்டவரின் திருமுன் அடுக்கி வைக்க வேண்டும். அது ஆரோனுக்கும் அவன் மைந்தர்க்கும் உரியது. அதை தூயகத்திலேயே உண்ண வேண்டும், ஏனெனில் அது தூயதின் தூயது. ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் அது அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமையாகும். இஸ்ரேல் இனத்து பெண்ணுக்கும் எகிப்திய ஆணுக்கும் மகனாக பிறந்த ஒருவன் இஸ்ரேல் மக்களோடு வந்திருந்தான். அவனுக்கும் இஸ்ரேல் ஆண் ஒருவனுக்கும் பாளையத்தில் சண்டை ஏற்பட்டது. இஸ்ரேல் பெண்ணின் மகன் ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்ந்தான். எனவே அவனை மோசேயிடம் கொண்டு வந்தனர். அவன் தாயின் பெயர் செலோமித்து. அவள் தான் குலத்தை சார்ந்த திப்ரியின் மகள். ஆண்டவரின் திருவுளம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும் வரை அவனை காவலில் வைத்தனர். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இகழ்ந்தவனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று அவனது பழிப்புரையை கேட்டவர்கள் எல்லோரும் தங்கள் கைகளை அவன் தலையில் வைக்கட்டும். பின்னர் சபை அனைத்தும் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். எவராவது கடவுளை இகழ்ந்தால் அவர் தம் பாவத்தை சுமப்பார் என்று இஸ்ரேல் மக்களிடம் சொல். ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவர் கொலை செய்யப்படுவார். சபையார் கல்லால் எறிவர். அந்நியரோ நாட்டினரோ யார் எனினும் திருப்பெயரை இகழ்கிறவர் கொல்லப்படுவார். மனிதரை கொல்பவர் கொலை செய்யப்படுவார். விலங்குகளை கொல்பவர் விலங்குக்கு விலங்கு திரும்ப கொடுக்க வேண்டும். தமக்கு அடுத்திருப்பவருக்கு காயம் விளைவித்தால் அவருக்கும் அப்படியே செய்யப்படும். முறிப்புக்கு முறிப்பு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதுபோன்றே காயம் விளைவித்தவருக்கும் செய்யப்படும். விலங்கை கொன்றால் பதிலாக கொடுக்க வேண்டும். மனிதரை கொன்றால் கொலை செய்யப்பட வேண்டும். அயலாருக்கும் நாட்டினருக்கும் ஒரே விதமான நியாயம் வழங்க வேண்டும். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அப்படியே இறைவனை இகழ்ந்தோனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லால் எறியுமாறு மோசே கட்டளையிட்டார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியபடி அவர்கள் செய்தார்கள். அன்பாந்த மாத தொலைக்காட்சி நேயர்களே, நாம் லேவியர் புத்தகத்திற்கான விளக்கங்களை தெளிவாகவும் ஆழமாகவும் அருத்தந்தையிடமிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொண்டோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.